தமிழ் ஒன்றரை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மேலும் அப்டேட்ஸ் பெற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நமக்கு வீட்டில் வரக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா, வீட்டில் நமக்கு வந்து சுவிட்சு போட்டா ஒரு சில நேரங்களில் நமக்கு பார்த்தீங்கன்னா ஃபியூஸ் ஆயிருது. இப்போ வந்து சுவிட்சா ஆன் பண்ணி ஃபேன் ஓடலை, இப்போ இது வந்து ஃபியூஸ் போயிச்சா இல்லையா அப்படிங்கிறத நம்ம இப்போ செக் பண்ணுவோம். இப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கணும், உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மெயின் பாக்ஸை நீங்கள் இதை ஆஃப் பண்ணணும். ஆஃப் பண்ணது எப்படி அப்படின்னா, இதை ஜஸ்ட்டு நீங்கள் கீழே இழுத்து விட்டாலே போதும், ஆஃப் ஆயிரும், சட்டன் சவுண்ட் வரும். இப்போ ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஃபியூஸ் இருக்கும். அந்த ஃபியூஸ் கேரியரை நீங்கள் என்ன பண்ணுங்கள், வெளில எடுங்க. வெளில எடுத்து நம்ம இதில் செக் பண்ணி பார்த்தோன்னா, இப்போ பாருங்கள் வயர் வந்து பார்த்தீங்கன்னா விட்டுருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் விட்டுருந்தா நமக்கு வந்து இந்த மாதிரி தான் ஃபியூஸ் போயிடுது. ஸோ இதுக்கு நம்ம வந்து புதுசாக ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணோம். இதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த வயரை ரிமூவ் பண்ணிடுறோம். இப்போ ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ ரீப்ளேஸ்மெண்ட்டுக்காக நம்ம ஒரு பிட்டு வயரை எடுக்கிறோம். பிட்டு வயரை வந்து நம்ம வந்து கட் பண்ணுறோம். உள்ளே இருக்கிற காப்பர் வயர் மட்டும் எடுத்துகிட்டு ஒரு அதில் இருக்கிற மூணே மூணு பிட்டு மட்டும் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, கட் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரூவை ரிமூவ் பண்ணுங்க. அந்த காயில் இந்த ஸ்க்ரூவோட ஒரு சுற்று சுற்றிக்கோங்க. சுற்றிட்டு இந்த ஸ்க்ரூவை டைட் பண்ணிடுங்க. இன்னொரு கார்னரில் இருக்கக்கூடிய இன்னொரு ஸ்க்ரூவை இந்த சைடில் இருக்கக்கூடிய ஸ்க்ரூவிலையும் இதே மாதிரி லூஸ் பண்ணிவிட்டு ஒரு சுற்று சுற்றிட்டு டைட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து இப்போ வந்து நம்ம வந்து ஃபியூஸ் வந்து ரெடி பண்ணிட்டோம். இப்போ இதை வந்து நம்ம வந்து மெயின் பாக்ஸில் மெயின் பாக்ஸில் என்ன பண்ணுறோம், இன்சர்ட் பண்ணுறோம். கையெழுத்துல இன்சர்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இதை க்ளோஸ் பண்ணிடுறோம். க்ளோஸ் பண்ணிட்டு டைட் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஃபியூஸை சரி பண்ணியாச்சு. இப்போ நம்ம லைட் ஆன் பண்ணி பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மெயின் பாக்ஸ் ஆன் பண்ணி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டரே காமிச்சிருச்சு, பவர் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம ஃபேனு கூட இப்போ செக் பண்ணி பார்ப்போம். ஃபேன் சுவிட்சை நான் ஆன் பண்ணுறேன் பாருங்கள், ஃபேனும் சுற்ற ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஃபியூஸ் போச்சு அப்படின்னா உங்கள் வீட்டில் நீங்களாகவே ஃபியூஸ் மாட்டலாம். இதுக்காக எலக்ட்ரிஷியன் யாரையுமே நீங்கள் கூப்பிட தேவையில்லை. ஸோ இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்ட நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை தொடர்ந்து பார்க்க போகிறோம். தொடர்ந்து இது போன்ற இன்ஃபர்மேஷனை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்ட ஏதாவது டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வேணும் அப்படின்னா அதை பற்றி கமெண்ட்ஸை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அதை ஒரு வீடியோ கூட நம்ம பார்ப்போம். தேங்க்யூ.